ஆன்லைன் ஃப்ராட் நிறைய நடந்துட்டு இருக்குது. உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜை நீங்கள் போய் ரெஸ்பாண்ட் பண்ண போய் உங்களுக்கு உங்கள் வங்கி வங்கியிலிருந்து பணத்தை திருடின பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. மேரேஜ் ஸ்கேம் அப்படின்னு சொன்னோம், ஜாப் ஸ்கேம் சொன்னோம், இபி பில் ஃப்ராடு ஒன்று உங்கள்கிட்ட சொன்னோம். இப்போது அந்த வரிசையில் இப்போது நெட் பேங்கிங் ஃப்ராட் ஒன்று வந்துட்டுருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், டியர் கஸ்டமர், யுவர் எஸ்பிஐ நெட் பேங்கிங் அக்கௌண்ட் will be closed today, kindly update your PAN number அப்படின்னு வரும். இப்படி ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம், ஒரு லிங்கை கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண போனால் ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. முதல்ல என்டர் யுவர் நேம், பாஸ்வேர்டு, உங்கள் மொபைல் நம்பர் அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் நம்பர் கேட்பாங்க. அது முடித்தோடனே உங்களுடைய நம்பரை வந்து வேலிடேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு உங்கள் ஏடிஎம் கார்டினுடைய டீட்டெயில்ஸ், நம்பர், அதனுடைய பாஸ்கோடு, பின்கோடு எல்லாமே கேட்பாங்க. அப்படின்னு ஒரு ஓடிபி வரும், அதே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணதும் உங்கள் பேங்கில் இருக்கிற மொத்த பணத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. இது பல மாதங்களுக்கு, பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த பழைய ஒரு மோசடி தான். ஆனால் நீங்கள் உஷாராக இருந்ததுனால ஏமாற்ற முடியல, இப்போவும் மீண்டும் வந்திருக்குது. எனவே எந்த வங்கியிலிருந்தும் உங்களுக்கு நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆக போகுது, பேன் நம்பர் கொடுங்க, லிங்க்ல வந்துருங்கன்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கனாலே அது பெரிய ஃப்ராடு பொருள். எனவே நீங்கள் உங்களுடைய பணத்தை ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை சார்பாக நாங்கள் உங்களுக்கு இந்த அறிவுரையை கூறுகிறோம். நீங்கள் இது போன்ற மெசேஜ் வந்தாக்கா ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க.